அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிய கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, அட்மிஷன் அண்ட் ஸ்லைடிங்கு, அப்புறம் காலேஜஸை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பார்த்துட்ருக்குறோம், பேசிகிட்ருக்குறோம். இதில் இந்த காலேஜஸ் பற்றி இன்றைக்கி போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் இன்னும் காலேஜஸ் பற்றிலாம் சொல்லுங்கள், நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோலாம் அடுத்தடுத்து நான் போடுறேன். அதுக்கு முன்னால் கேள்விகள் நிறையா இருக்குது. என்னென்ன கேள்விகள்னு சொல்கிறத விட சந்தேகங்கள் அப்படின்னா, அது ஒரு கிறிஸ்பாக ஒரு 10 கேள்வியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அந்த கிரிட்டிக்கல் கேள்வி, இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு, இதுக்கு என்ன பதில் சொல்லலான்ட்ருக்கேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள். இப்போ முதல் கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் ஐ ஹேவ் ஒன் டவுட், பிப்ரவரி 2 மேலே காலேஜுன்னா சொன்னாங்களே அது ஆஃப்லைனா ஆன்லைனா, ஆர் பிப்ரவரி 2 மேலே தான் ரிப்போர்ட் பண்ணணுமா? இப்போ நான் இந்த விஷயத்தை பற்றி, இந்த கமெண்ட்ஸ் போடுறதை பற்றி ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஒன்று முழுசாக இங்கிலீஷில் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக படிக்கலாம், இல்லை முழுசாக தமிழில் எழுதி போட்டுருங்க அப்படின்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும், நான் பதில் சொல்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு கேள்வி படிக்கிறதுக்கே டைம் எடுக்குது. ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு தமிழ்லேயே டைப் பண்ணுங்கள், தமிழ் எழுத்தை இல்லைனா இங்கிலீஷ் ஃபுல்லாக பண்ணுங்கள், இருக்குது இங்கிலீஷ்லேயே போடுங்க, ரைட்டா? இப்போ இது டவுட் என்னென்னு கேட்டால், பிப்ரவரி 2 அப்புறம் காலேஜ் ஓப்பன்னு சொல்லியிருக்காங்களே, அது ஆன்லைன் கிளாஸ் இருக்குமா ஆஃப்லைன் கிளாஸா? இது வந்துட்டு நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப, ஐ மீன் அட்மிஷன் போவீங்க இல்லையா, பர்சனல் ரிப்போர்ட்டிங், அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதனால் அதை சந்தேகப்பட வேண்டாம், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆஃப்லைனா ஆன்லைன் மூடான்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி, சார் ஐகார் வேக்கன்ட் சீட்டுக்கு டைரெக்டாக அட்மிஷன் உண்டா சார், ப்ளீஸ் ரிப்ளை. ஐகார் அட்மிஷன், அதில் வேக்கன்ட் ஷீட்டு இருந்துச்சு, அந்த வேக்கன்ட் ஷீட்டு என்ன ஸ்டேட்டஸு, இதில் எடுத்துக்கிட்டாங்களா இல்லை, ஐ மீன் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்திருக்கா அப்படிங்கிறக்கான இன்ஃபர்மேஷன் சரியாக இல்லை. இது வந்து ஃபைனல் வேக்கன்சி ஸ்டேட்டஸ் 1 or 2 days வரும் அப்படின்றது ஒரு டீன் சொல்லியிருக்காங்க நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணும்பொழுது. ஸோ அப்படி வேக்கன்சி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கு அந்த ஐகாரில் போட்டிருக்காங்களா இல்லை அந்த NRI கோட்டாவில் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விளக்கம்லாம் அதில் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் அது கொஞ்சம் தெரியாத விஷயமாக இருக்குது. நிச்சயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, சார் அப்போ CS4 மண்டேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இது நம்ம டீனோட பேசினப்போ வந்த ஆன்சர் தான். மண்டே அதாவது நாளைக்கு 25ஆம் தேதி ஸ்லைடிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, சார் எனக்கு ஸ்டடி சாட்டர்டே தான் கவுன்சிலிங் ஃபினிஷ்டு, இன்றைக்கி நாட் காட் சான்ஸ்னு வருது, என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே கவுன்சிலிங்னால் நேற்றுக்கு முடிஞ்சிருக்கணும், இது ஆக்சுவலி 22ஆம் தேதியோ முடிகிற கவுன்சிலிங்கு. இது என்ன பண்ணுறதுன்னு போய் என்னென்னா, நாட் காட் சான்ஸ்னால் ஸ்லைடிங்கில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸ்லைடிங்கில் உங்கள் கவுன்சிலிங் ரேங்க் மார்க் இருக்கு இல்லையா, ரேங்க் ரேஞ்சு அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி, வாட் அபவுட் NRI சீட்ஸு சார்? இதுதான் பதில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஐகார் அண்ட் NRI ஸ்டேட்டஸு கரெக்டான அவுட்புட்டு வரலை, இன்ஃபர்மேஷன் இல்லை. நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன், முடிஞ்சளவு நாளைக்கு கேட்டு பார்க்கலாம், யூனிவர்சிட்டி ஆஃபீஸில் பேசலான் இருக்கேன். எனக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, சார் கவர்மெண்ட் காலேஜில் வேக்கன்சி இருக்கா சார்? நேற்றுக்கு டீன்கிட்ட பேசின வரைக்கும் பார்க்கும்பொழுது நோ வேக்கன்சி இன் கவர்மெண்ட் காலேஜ், ஒன்லி ப்ரைவேட்டு, ரைட்டா? அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, சார் அட்மிஷனுக்கு என்ன சர்டிஃபிகேட் எடுத்து போகணும், ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டியில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பேலன்ஸ் என்ன சர்டிஃபிகேட் கையில் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு போங்க, அதுதான் டைரக்ட் ரிப்போர்ட்டிங்க்கு. அடுத்த கேள்வி, சார் என் கட் ஆஃப் 144.5 MBC கேட்டகரி நாட் காட் சான்ஸ்னு வந்திருக்கு சார், சீட் கிடைக்க சான்ஸ் இருக்கா? இது 144 MBC இந்த ஸ்லைடிங்கில் உங்களுக்கு ரேங்க் ரேஞ்சு ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளார இருந்தால் வரும், இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு ஸ்லைடிங்கில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்த கேள்வி, SRS அக்ரிகல்ச்சர் காலேஜ் பற்றி சொல்லுங்கள் சார், சொல்லுங்கன்னு போட்டிருக்காங்க. SRS நேற்றுக்கே அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அந்த டீட்டெயில், எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில். அதோட நீங்களும் அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், மேற்கொண்டு அது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. அப்புறம் இன்னொரு அதுக்கு பதில் வர ஒருத்தர் போட்டிருக்காங்க, SRS IIT காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்
ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபீஸு 90,000, ஹாஸ்டல் ஃபீஸு, இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நான் முந்தின வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த எஸ்ஆர்எஸ்ல இவ்வளோ வாங்குறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு போட்டிருக்கு, மேபி அவங்க விசாரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ ப்ரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவுன்சிலிங் ஃபீஸ் கமிட்டின்னு ஒன்று இருந்துச்சு, ஃபீஸ் ஃபிக்ஸிங் கமிட்டின்னு. அவங்க ஃபிக்ஸ் பண்ணது 40,000 ருபீஸ் பர் செமஸ்டர் அப்படி தான் சொன்னது. பட் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சீட் இருந்தது நீங்கள் டைரெக்டாக காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை டைரெக்டாக விசாரிச்சிடலாம், நேராக போய் கூட விசாரிக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால் அந்த ஃபீஸ் விஷயம் வந்துட்டு நான் காலேஜ் பற்றி சொல்லுற வீடியோவில் கூட ஃபீஸை பற்றி சொல்ல முடியல. காரணம் கரெக்டான விஷயம் வந்துட்டு அந்த காலேஜில் தான் தெரியும், அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் இன்னும் நிறைய இருக்குது, கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியல. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அந்த சந்தேகங்கள் ப்ளஸ் அந்த காலேஜை பற்றி அப்புறம் அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் பற்றி எல்லாம் பேசலான் இருக்கேன் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல். பை பை.